முக்கிய செய்தி. மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்கும் பணிக்கு பொதுமக்களிடம் பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் தரப்பில் கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியம் சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உத்தரவுப்படி அதிகாரிகளுக்கு மின்வாரியம் தரப்பில் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த சுற்றறிக்கையில் சிறப்பு முகாம்களுக்கு வரும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இணைப்பு பணியின் போது கணினியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் மாற்று கணினிகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆதார் இணைப்பு பணிக்காக மின்வாரிய அதிகாரிகள் உணவு இடைவேளை, தேநீர் இடைவேளையின்றி பணியாற்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் இணைப்பு குறித்த விவரங்களை பிளக்ஸ் போர்டுகள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் மின்சார வாரியம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஆதாரை இணைக்க பொதுமக்களிடம் பணம் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது.